ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிட்டியை சமையலின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு இந்த குழந்தை வாசலில் போட்டிருந்தேன், எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்கள். சுசியத்துக்கு உருட்டி வச்சுருக்கேன், மாவில் முக்கி பொரிச்சு எடுக்கணும். பருப்பு உடைக்கி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. உளுந்து ஊற வச்சுருக்கேன், அதையும் அரைச்சி வடை சுட்டலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ பருப்பு வடை சுட்டு எடுத்துடலாம். பருப்பு வடை போடும்போதே பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். பருப்பு வடை போட்டாச்சு, இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். பஜ்ஜி ரொம்ப நல்லா வந்திருந்தது, பலகாரம் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். பஜ்ஜி நல்லா ஹோட்டலில் போட்ட மாரி வீட்லேயே நல்லா சுவையாக போட்டாச்சு. கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பஜ்ஜி போடும்போதே உளுந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு, அரைச்சாச்சு. உளுந்தையும் வலித்து டக்குன்னு உளுந்த விட சுட்டுடலாம். எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணும்போது தான் நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியும். அதனால தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் எடுத்துருக்கேன். முடிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாமி கும்பிட்டுடலாம். பருப்பு வடை, உளுந்த வடை, பஜ்ஜி, சுசியம், அதிரசம், முறுக்கு, இட்லி, சாம்பார், சட்னி, ட்ரெஸ்ஸு, பட்டாசு எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம். இது மாதிரி எல்லாருமே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுருப்பீங்க, தீபாவளியாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் சிட்டிகை சமையலின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பட்டாசு வெடித்தாங்க. காலையில் பட்டாசு எல்லாம் வெடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நைட்டு உள்ள பட்டாசு எல்லாம் நைட்டு ரொம்ப ஜாலியாக ஃபேமிலி எல்லாத்தோடு சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் நாங்கள் எல்லோரும் இருந்தோம், ரொம்ப சேஃப்டியாக தான் பட்டாசு வெடித்தாங்க. நைட்டு வெடியில் செமையாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பட்டாசு எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் சென்னை அவ்வளோ ஒரு புகை மண்டலமாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நம்ம ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிட்டிஐ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெளிவா தெளிவா மூஞ்ச தெளிவா எங்கிட்ட வந்துரு. ஏய் கவனண்டா, ஓடாதடா. ஏய் மூஞ்ச திருப்பி வை, மூஞ்ச திருப்பிக்க, மூஞ்சி நேரம் வைக்காத. ஆ வந்துரு வந்துரு வந்துரு, ஓடாதடா. அடி இது வெடிக்க கூடிய வெடியா? தள்ளி வாங்கடா.
சைடுல பாத்துருங்க.